ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது ராசி மண்டல வரிசையிலே கடகராசி. இந்த கடகராசிக்கான அதிர்ஷ்ட குறியீடுகள், நிறங்கள், சின்னங்கள், இதை பற்றிய ஒரு சிறு காணொளி. அதுக்கு முன்னாடி நேயர்களே, நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் மேலான கருத்துக்களை தெரிவிங்கள். தொடர்ந்து ஜோதிடத்தின் அனைத்து சூட்சுமமான விஷயங்களும் வெளிவந்த வண்ணம் இருக்கும். பாருங்கள், பயனடையுங்கள். ஆன்லைன் கிளாஸஸ் வெற்றிகரமாக துவக்கப்பட்டாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 60 ஸ்டூடெண்ட் வரைக்கும் சேர்ந்துட்டாங்க. மிகவும் மகிழ்ச்சி. இதற்கான 2ஆம் பேஜ், அதாவது செகண்ட் பேஜுங்கிறது மே மாதத்தில் ஆரம்பிக்க இருக்கிறோம். உங்களுக்கு விருப்பம் இருக்கிற பட்சத்தில் கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு அதற்கான முன்பதிவை பெற்றுக்குங்க. கடகராசி ராசி மண்டலத்தின் 4வது ராசி. சந்திரனுடைய ஆட்சி வீடு தாய் ராசி. சூரியன் தகப்பன்னா சந்திரன் தாய். சரிங்களா? கடகராசியினுடைய சூட்சுமங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு நீர் ராசி, பெண் ராசி, சந்திரனுடைய ராசி. இங்கே குரு உச்சம். அவர் குரு உச்சம், ஃபுல் பவரில் இருப்பார். செவ்வாய் நீச்சம். இந்த இடத்துல செவ்வாய் வந்து வலுவை இழப்பார், நீச்சம் அடைவார். தாய் மடியில் குழந்தை வந்து குழந்தையாக மாறிடும் இல்லைங்களா? அந்த மாதிரி செவ்வாய் வந்து ஒரு கோபக்கார இளைஞன், சந்திரன் வந்து ஒரு தாய். அப்போ தாயின் மடியில் மகன் இளைப்பாறுதல், அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. குருவுக்கு இன்னொரு தகப்பன் காரகன்கிற அமைப்பு உண்டு. அதனால தான் அவர் அங்கே வந்து உச்சமாவார். ஏன்னா காலபுருஷனுடைய 9ஆம் வீட்டு அதிபதி குரு. அவர் வந்து இங்கே தாயினுடைய வீட்டில் உச்சம் அப்படிங்கிற வலிமையை பெறுகிறார். ஸோ சந்திரனுடைய நிலை இந்த ராசிக்காரர்களின் அதிர்ஷ்ட குறியீடுகள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்ப்போம். முதல்ல வந்து சந்திரன் வளர்பிறையாக இருந்துட்டார்னாலே ஒரு இவங்களுக்கு யோகம்தான். கடகராசி கடக லக்னத்தில் பிறக்கிறவங்களுக்கு சந்திரன் வலுவாக இருந்தார்னாலே யோகம்தான். இந்த ராசியினுடைய சின்னம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நண்டு. ஆங்கிலத்தில் கேன்சர்னு சொல்லுவாங்க இந்த ராசியை. நண்டு பிடித்த பிடிவாதத்தை விடவே மாட்டாங்க. அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி. நண்டு பிடின்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த நண்டு தான் இந்த ராசியுடைய சின்னம். இவர்கள் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெறுவதற்கு இந்த நண்டையே சின்னமாக்கி பேட்டனாவோ அல்லது மோதிரமாவோ அல்லது மற்ற விசிட்டிங் கார்டிலையோ உபயோகப்படுத்தலாம். இது உங்களுக்கு ஒரு நன்மை பயக்கும் விஷயம். நட்சத்திர வரிசையில் பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்குள்ளே வந்து புனர்பூசம், பூசம், ஆயில்யம் அப்படிங்கிற 3 நட்சத்திரங்கள் இருக்கும். குரு பகவானுடைய புனர்பூச நட்சத்திரம், சனி பகவானுடைய பூச நட்சத்திரம் மற்றும் புதனுடைய ஆயில்ய நட்சத்திரம். இந்த 3 அடங்கிய கூட்டு தான் கடகம். கடகத்தினுடைய இயல்பே பார்த்திங்கன்னா தாயன்பு, தாய்ப்பாசம், தன்னை சேர்ந்தவர்களை நேசிக்கிறது, தன்னை சேர்ந்தவர்களுக்காகவே வாழ்கிறது, எப்போதும் முன்னேறணுங்கிற குறிக்கோள் எடுக்கிறது. நீர் ராசி இல்லைங்களா? நல்ல வலுவான முன்னேற்றம் இருக்கும். திட்டமிட்டபடியே இருப்பாங்க. காரியமாற்றுவதில் வல்லவர்கள். எதிர்ப்புகள் இருந்தாலும் அதை முறியடித்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணுங்கிற எண்ணம், சிந்தனைகள் இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். இதற்கெல்லாம் வந்து இந்த வெற்றியை பெறுவதற்கான சூட்சுமங்களாக இவைகள் உதவும். புரிஞ்சுதுங்களா? கடகராசியினுடைய பொதுவான சின்னம் நண்டுனாலும் கூட நட்சத்திரங்களுக்குன்னு தனித்தனி சின்னங்கள் உண்டு. அதையும் நீங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பயன்படுத்திக்கலாம். இப்போ உதாரணமாக புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. புனர்பூச நட்சத்திரம் என்பது அம்பு, வில், இந்த 2ஐயும் பார்த்தீங்கன்னா இதில் வில்லை குறிக்கும். புரிஞ்சுதுங்களா? வில், அதாவது அம்பில்லாத வில்லின் உருவம். இந்த வில்லின் உருவம் புனர்பூச நட்சத்திரத்துக்கு ரொம்ப அற்புதமாக பொருந்தும். அப்போ புனர்பூச நட்சத்திரம் கடகராசியில் பிறந்தவங்க இந்த வில்லின் சின்னத்தை பயன்படுத்தலாம். அதிர்ஷ்ட குறியீடுகளாக உங்களுடைய வாகனம், விசிட்டிங் கார்டு, லெட்டர் பேடு, மோதிரங்கள் அல்லது டாலர், செயின், இது மாதிரி எல்லா விஷயத்துலையும் பயன்படுத்தலாம். நீங்கள் தொழில் செய்கிற இடங்கள் அல்லது வீட்டில் இந்த அம்பு வில்லினுடைய சின்னத்தை நீங்கள் நிச்சயமாக பயன்படுத்தலாம். இந்த பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, பூச நட்சத்திரம் பற்றி தனியாக ஒரு இதே சொல்லியிருப்பேன். இது தாய் அன்பு மிக்கது, சர்வீஸ் ஓரியன்ட் தொழில்களில் வெற்றி அடையக்கூடியது. உணவு, அதாவது தாய் வந்து தன்னுடைய குழந்தைக்கு உணவை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. புரிஞ்சுதுங்களா? இதில் பசுவின் மடி, பசுவின் மடி, ஒரு பவுல் பசுவின் மடி பார்த்துருக்கீங்க இல்லையா? பசு மாட்டினுடைய மடி எப்படி இருக்கும்? பால் கறக்கிற இடம். அதுதான் இந்த பூச நட்சத்திரத்துடைய சிம்பிள். இதை இவர்கள் வந்து பயன்படுத்தலாம். புரிஞ்சுதுங்களா? ஒரு மலர்ந்த தாமரை மாதிரியும் இருக்கும். ஆனால் அக்யூரிசமாக இது குறிப்பிடுறதுங்கிறது பூசம் சந்திரனுடைய வீட்டில் இருக்க கடகராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய நட்சத்திரம். சர்வீஸை வந்து இவங்க தொழிலாக செஞ்சு வெற்றி அடைகிறார்கள். உணவகங்கள், உணவு, ஒரு தாய் குழந்தைக்கு உணவு கொடுக்குற விதியை குறிப்பிடுற நட்சத்திரம். அப்படிங்கிறதுனால பசுவின் மடி மாதிரியான ஒரு தோற்றம், பசுமடி, அதை வந்து நீங்கள் ஒரு அதிர்ஷ்ட சின்னமாகவும் உங்களுடைய மோதிரத்திலோ டாலர்லையோ விசிட்டிங் கார்டுலையோ பயன்படுத்தலாம். அற்புதமான வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். புரிஞ்சுதுங்களா? ஆயில்ய நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஆதிசேஷனை குறிக்கக்கூடியது. புதனுடைய நட்சத்திரம், கடகத்திலே இருக்கக்கூடிய ராட்சசகன நட்சத்திரம் ஆயில்யம். ஆதிசேஷன் சர்பத்தை குறிக்கக்கூடியது. ஒரு நாகம் இன்னொரு நாகத்துடன் இணைந்து பின்னி பிணைந்து இருப்பது போன்ற உருவ குறியீடுகளை இவங்க பயன்படுத்தலாம். புரிஞ்சுதுங்களா? இந்த ராகுக்கு எது ஸ்தலங்களில் கோயில்கள் எல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான இரண்டு நாகங்கள் ஒன்றுக்கொன்று பின்னி இருப்பது. சர்ப்பம், ஆயில்யம்ங்கிறது சர்ப்ப குறியீடை குறிக்கக்கூடியது, ஆதிசேஷனை மூலதெய்வமாக கொண்டது. அப்போ இதை வந்து இவர்கள் அதிர்ஷ்ட குறியீட்டில் பயன்படுத்தலாம். இரண்டு நாகங்கள் ஒன்றை ஒன்று பின்னி கொண்டு இருப்பது போன்ற ஒரு குறியீடு. இதை இவங்க வந்து டாலர்ஸில், மோதிரத்தில், வேலை செய்கிற இடங்களில், விசிட்டிங் கார்டுகளில் யூஸ் பண்ணிக்கலாம். இவர்களுக்கு நட்சத்திர வாரியாக யோகத்தை தரக்கூடிய, அதாவது முக்கியமான விஷயங்களை தொடங்கக்கூடிய அமைப்புகள் எந்த நட்சத்திரத்தில் இருக்குங்கிறத பார்த்துருவோம். இப்போ புனர்பூச நட்சத்திரத்தில் பார்க்குறவங்க பார்த்திங்கன்னா பூசம், அனுசம் மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திர நாட்களில் முக்கியமான காரியங்கள், வங்கி கணக்கு தொடங்கிறது, அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணுறது, பத்திரப்பதிவு செய்கிறது, இதை பயன்படுத்தி கொள்ளலாம். பூசம், அனுசம், உத்திரட்டாதி நட்சத்திர நாட்களில். புரிஞ்சுதுங்களா? பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தனக்கு இரண்டாம் தனகாரக நட்சத்திரமான ஆயில்யம், கேட்டை, ரேவதி, ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திர நாட்களில் ஒரு நாளில் ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திரம் வர நாட்களில் அன்றைக்கி உங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லாமல், அஷ்டமி நவமி இல்லாமல், அமாவாசைக்கு மறுதினம் இல்லாத நாட்களாக பார்த்து செலக்ட் பண்ணி அந்த நாட்களில் நீங்கள் வந்து முக்கியமான முடிவுகளை வாழ்வியலில் எடுக்கலாம். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், ஒரு பத்திரப்பதிவு, ஒப்பந்தம், கான்ட்ராக்ட், ஒரு பெரிய மனுஷரை போய் சந்திக்கிறது, இதையெல்லாம் இந்த நாட்களில் உபயோகப்படுத்துங்க. நிச்சயமாக உங்களுக்கு வெற்றிக்கான சூட்சுமங்கள் பிடிபடும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு, ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா மகம், மூலம், அஸ்வினி இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்கள், மகம், மூலம், அஸ்வினி இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய அதிர்ஷ்டகரமான, முன்னேற்றகரமான வாய்ப்புகளை பயன்படுத்தலாம். பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, மற்ற விஷயங்களில் ஈடுபடுறது, முக்கியமான ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுறது, இது மாதிரியான விஷயங்களையெல்லாம் நீங்கள் இந்த மகம், மூலம், அஸ்வினி நட்சத்திர நாட்களில் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பான வெற்றிகள் கிடைக்கும். இந்த கடகராசிக்காரர்களுடைய பொதுவான நவரத்தினங்கள், அதாவது ராசிக்கற்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவர்களுக்கு இயல்பாகவே முத்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும். இது இந்த ராசியினுடைய ஒரிஜினல் ராசிகள். இவர்களுக்கு நன்மை செய்யும் கிரகங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்திங்கன்னா சூரியன், குரு, செவ்வாய் வருவாங்க. அப்போ இவர்களுடைய ராசிக்கற்களும் இவங்களுக்கு சிறப்பாக பொருந்தும். உதாரணமாக மாணிக்கக்கல் சூரியனுடையது, தனகாரகனுடையது, இவங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் உச்சமாகிறவர். அப்போ மாணிக்கம் அணிவதும் கடகராசிக்கு சிறப்பு. கனக புஷ்பராகக்கல், கனக புஷ்பராகக்கல் குரு பகவானுடையது. இந்த குரு பகவானுடைய புஷ்பராக கல்லை இவங்க அணிஞ்சாங்கனாலும் நல்ல முன்னேற்றம், சிறப்புகள் இருக்கும். அதே போல் செவ்வாயினுடைய பவளம், பவளத்தையும் இவர்கள் ராசிக்கல்லில் அணியலாம். இந்த 4 கற்களையும் இணைத்து மோதிரமாக செஞ்சு அல்லது டாலராக செஞ்சு அணிந்தாலும் இவர்களுக்கு சிறப்பே தரும். கடகராசி, கடகலக்கணத்தை பிறந்தவங்களுக்கு இந்த 4 கிரகங்கள் எப்போதும் யோகம் செய்யும் கிரகங்கள். புரிஞ்சுதுங்களா? அப்போ இந்த கற்களை அணியலாம். நிறங்களில் எடுத்துக்கிட்டோம்னு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு டல் ஒயிட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, முத்தின் வெள்ளை, முழு ஒயிட்டு, பிரைட்டான ஒயிட்டாக இல்லாமல் ஒரு டல் ஒயிட் இவங்களுக்கு எப்பவும் நல்லாயிருக்கும். ஆரஞ்சு சிறப்பாக இருக்கும். சிகப்பு எப்போதும் சிறப்பான யோகத்தை தரும். மஞ்சள் சிறப்பான யோகத்தை தரும். அப்போ டல் ஒயிட், பேரல் ஒயிட்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது முத்தின் வெண்மை, ஒரு மாதிரி பகுதி பழுப்பு வெண்மைன்னு சொல்கிறது, வெண்மை, ஆரஞ்சு, சிகப்பு மற்றும் மஞ்சள் இந்த கலர் இவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக கடகலக்கணம் கடகராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு மூடையும் யோகத்தையும் தரும். தவிர்க்க வேண்டிய நிறம்னு பார்த்திங்கன்னா கருப்பு, பச்சை, ஆழ்ந்த வர்ணங்கள் இதையெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. கிழமைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா திங்கள், செவ்வாய், வியாழன், ஞாயிறு இந்த 4 கிழமைகளும் இவங்களுக்கு நன்மைகளை தரக்கூடியது தான். இதில் திங்களும் வியாழனும் மிக முக்கியமான முகூர்த்தங்கள் வரக்கூடிய நாட்களாகவே இருக்கும். அதனால் இந்த நாட்களையெல்லாம் இவங்க அதிகமாக பயன்படுத்தி கொள்ளலாம். புரிஞ்சுதுங்களா? ஒரு சூட்சுமம் என்பது ஒரு ராசி லக்னத்தின், அந்த லக்னம்னே எடுத்துக்கோங்க, அந்த லக்னத்தின் நட்பு கிரகங்கள், அவர்களுடைய நிறங்கள், அவர்களுடைய ராசிக்கற்கள், அவர்களுக்கு உண்டான எண் சூட்சுமங்கள் இதெல்லாம் சேர்ந்தது தான். எண்களுடைய அடிப்படையிலையும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பார்த்திங்கன்னா 1, 2, 3 மற்றும் 9 சிறப்பான எண்களாக இருக்கும். 1, 2, 3 மற்றும் 9 இவர்கள் கடக லக்னம் கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். புரியுதுங்களா? ஸோ சின்னத்தில் நண்டு, மற்றும் அம்பு வில் சரிங்களா. வில்லு மட்டும் தனியாக, அம்போடு சேர்ந்த வில் இல்லை, வில் மட்டும் தனியான ஒரு சின்னம். பசுவின் பால்மடி, இரட்டை நாகம், பிணைந்த நாகத்தின் உருவம், இதெல்லாம் இவங்களுக்கான அதிர்ஷ்ட குறியீடுகள். நண்டுங்கிறது ராசியினுடைய பொதுவான சின்னம், மற்றவை அந்தந்த நட்சத்திரக்காரங்களுக்கானது. பொதுவான ராசியின் வர்ணங்கள் மற்றும் நட்பு கிரகங்களின் ராசி கற்கள் இதெல்லாமே இதில் குறிப்பிட்டிருக்கிறது தான். மாணிக்கம், முத்து, பவளம் மற்றும் புஷ்பராகம் இது இவங்களுக்கு சிறந்த ராசி கற்களாக வரும் சரிங்களா. இவைகளை பயன்படுத்தும் போது, இதை தொடர்ச்சியாக ப்ராக்டிஸாக பயன்படுத்திக்கிட்டே வரும்போது உங்களுக்கான வெற்றிக்கான சூட்சுமங்கள் பிடிபடும். இப்போ உடற்பயிற்சி செஞ்சால் உடம்பு நல்லா இருக்குங்கிறது பொதுவான விதி. அப்போ ஒரே ஒரு நாள் மட்டும் 5 கிலோமீட்டர் நடந்துட்டு நான் உடற்பயிற்சி செஞ்சுட்டேன்னு சொன்னீங்கன்னா சரியாக போயிடுமா? கிடையாது. தொடர்ந்து பயிற்சி செய்யும்போது தான் அதற்கான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அது யோகாவாக இருந்தாலும் சரி, நடைப்பயிற்சியாக இருந்தாலும் சரி, உடற்பயிற்சியாக இருந்தாலும் சரி, தொடர்ச்சியாக இருக்கணும். அப்போ எந்த ஒரு காரியத்தையும் 1 முறை 2 முறை செய்து பார்த்து விட்டு எங்களுக்கு பெருசாக அதிர்ஷ்டம் இல்லைன்னு முடிவெடுக்காதீர்கள். அதிர்ஷ்டம் இதை விரும்பாத மனிதர் யாருமே கிடையாது. நம்ம ஜாதக விதிப்படி எப்படியோ பிறந்துட்டோம், கிரகங்கள்லாம் ஒழுங்காக இல்லை, மோசமாக இருக்குது அப்படின்னாலும் கூட இந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகளை, இந்த அதிர்ஷ்ட குறியீடுகளை, அதிர்ஷ்ட நிறங்களை, அதிர்ஷ்ட எண்களை பயன்படுத்தும் போது அதிலிருந்து பெருமளவு உங்களை பாதுகாத்து கொள்ள முடியும். ஒரு மோசமான அமைப்பிலிருந்து உங்களை பாதுகாத்துக்க முடியுங்கிறது அனுபவபூர்வமான உண்மை தான். அதனால் இதை தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நிச்சயம் நீங்களும் வெற்றிகரமான மனிதர்களாக திகழ்வீர்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.